coming to the last question, இந்த வார topic வந்து ஓவராகுது. இந்த சம் டேபிள்ல இத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். D of x அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் 1. D of x equal to 1. D of root x அப்படின்னா 1/2 root x. மெனி டைம்ஸ் சொல்லியிருக்கேன், ரூட் எக்ஸ் வந்து 1/2 root x. அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லலாம். ரூட் எக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் ஆஃப் எழுதலாம். பவர்ல ஆஃப் பண்றது பாருங்க என்ன, n(x)(n-1). நிறைய டைம்ஸ் இருக்கிற ஃபார்முல சொல்றப்போ n(x)(n-1) டி ஆஃப் எக்ஸ் பவர் என்னுடைய ஃபார்முலா இது. இது வந்து ஓவரா n(x)(n-1) அப்படின்னு சொன்னாதான் வந்து எழுதுறப்ப ரொம்ப டைட்டா இருக்கும். நான் சொல்றது பட் இதுதான் உண்மை. நீ அந்த மாதிரி சொல்லி எழுதி பாரு. ஈவன் எனக்கே வந்து அப்படி சொன்னாதான் எழுதுறோம். பட் எழுதுறப்ப ரிட்டனா அங்கே என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் இருந்தா. ஸோ ஒன் பை டூ ரூட் எக்ஸ். ஏன்னா இங்க வந்து ஆன்சர் வந்துச்சு. பண்றோம் ஓகேவா. அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்றப்போ ஒரு ஸ்டெப் எழுதிக்க, இந்த இதில் ரூட் நம்ம இப்படி எழுதிக்கலாம், 1+(x)^2 எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது கொஞ்சம் வீடியோ டைம் அதிகமாகும், 1+(x)^2 இங்கே m-1 இன்ட்டு இதோட டிஃபரன்ஷியேஷன் 1. இது நம்ம எடுத்து எழுதி போகிறோம் n(x)^(n-1). நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஜோக்கா தெரியும். மிஸ் ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு நீங்க வந்து அதை ஃபாலோ பண்றப்ப என்னமோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லாத மாதிரி பார்ப்பீங்க. பட் ஒரு இதுதான் இம்பார்ட்டன்ட், நான் என்ன சொல்றோமோ அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ இது நான் எப்படி படிச்சேன், n(x)^(n-1) படித்தேன். ஆனால் எழுதுறப்ப அதை வேற விதமாக எழுதணும். பட் அந்த மாதிரி சொல்லிட்டு எழுதினாதான் இது வந்து கரெக்டாக இருக்கும். இதுல திரும்பவும் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்னது இதை வந்து 1 எழுதிட்டோம், இதோட டிஃபரன்சியேஷன் இது, இதுக்கு அப்டேட்டா இதனுடைய டிஃபரன்சியேஷன் இல்லையா. திரும்ப இன்னர் ஃபங்க்ஷன் எது, இன்னர் ஃபங்க்ஷன் இது, இந்த ரவுண்ட் பண்ற பத்தியா, இது இன்னர் ஃபங்க்ஷன்.
ரூட் ஸ்கொயர் பண்ண ரெண்டு மட்டும் ஸ்கொயர் பண்ணலாம் ஈக்குவல்
M square, Y square. So you are writing again differentiate with respect to the axis. அப்ப என்ன மெத்தடு யூவி மெத்தடு வந்துடும். அப்ப இதை அப்படியே வச்சுட்டு இதை டிஃபரன்சியேட் பண்ணுனா இது ஜீரோ இங்க டூ எக்ஸ் டி பை டி எக்ஸ் நான் வந்து எழுதுற பிளஸ் இந்த இது வந்து யூ இது பி இது யூ இது பி இதை அப்படியே வச்சுக்க இதை டிஃபரன்சியேட் பண்றப்போ டூ பை ஒன் காமன் என்ன என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் டூ சைடில் வந்து இன்ட்டு டி பை டி எக்ஸ் ஆஃப் ஒய் ஒன் தட் இஸ் நத்திங் பட் ஒய் டைரக்டாகவே எழுதிக்கலாம் பட் அது புரியணுங்கிறதுக்காக அப்படியே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் டூ ஒய் இன்ட்டு டி பை டி எக்ஸ் ஆஃப் ஒய் இதை மட்டும் மறந்து சொல்லிடுறேன். இங்கே ஒய் ஒன் ஸ்கொயர்னு வந்து இந்த டிஃபரன்சியேட் பண்ணுறப்போ டூ ஒய் ஒன் அப்படின்னு நினைக்கூடாது. ஏன்னா எக்ஸ் இருந்துன்னா அப்படி எழுதிக்கலாம் டிஃபரன்சியேட் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இங்கே எக்ஸை தவிர வேற இருந்தால் திரும்ப அது மாதிரி டிஃபரன்சியேட் பண்ணால் அது என்ன ஆயிடும் ஒயிட் அப்படின்னு சொல்லி மாறிடும். இந்த இடத்துல டூ எக்ஸ் இங்கே ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் டூ ஒய் ஒன் இது என்ன ஆயிடும் ஒயிட் இதனுடைய டிஃபரன்சியேஷன் ஒயிட் இங்கே எம் ஸ்கொயர் டூ ஒய் இது வந்து இதனுடைய டிஃபரன்சியேஷன் இது இங்கே ஒய்யா நாட் ஒய் ஒன் ஒய் இதனுடைய டிஃபரன்சியேஷன் இங்கே என்ன இருக்கு டூ ஒய் இது வந்து ஒய் ஒன் இங்கே எம் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டோம் டூ ஒய் அப்படி எழுதிட்டோம் ஒய்னுடைய டிஃபரன்சியேஷன் ஒய் ஒன். ஸோ திஸ் இஸ் என்ன பண்ணலாம் இங்கே அங்கே என்ன வருது ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரா இங்கேயும் ஒய் ஒன் ஸ்கொயரு வேற எங்கேயும் ஒய் ஒன் ஸ்கொயர் இருக்கா இல்லை இதெல்லாம் இருக்குதுதான் ஒய் டூ வந்து காமன் எடுத்துருக்கோம் இங்கே ஒரு ஒய் டூ இருக்கு ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இங்கே ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒய் ஒன் ஒரு நிமிஷம் நான் பார்த்துடுறேன். இந்த எல்லாத்தையுமே டூ காமனாக இருக்கு. ஸோ டூ வந்து கேன்சல் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஒய் ஒன்று காமனாக இருக்கு இங்கேயும் ஒய் ஒன்று இங்கேயும் ஒய் ஒன்று இதில் ஒரு ஒய் ஒன் ஸ்கொயரில் ஒரு ஒய் ஒன் அப்படி பார்த்தா மிச்ச ஒரு ஒய் ஒன்று இந்த ஒய்க்கு இந்த இதை கருத்து எழுதிட்டோம். ஸோ இந்த மீடியத்தில் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்கு இந்த பிளஸ் இந்த சைடு கொடுத்தா மைனஸு. ஸோ இது ஈக்குவல் டு ஜீரோ. இதை ரொம்ப கவனமாக வச்சு வேண்டியது இதுதான் இந்த ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஸ் செட் பண்ணால் டூ ஒய் இன்ட்டு ஒய் ஒன் ஒய் ஒன் ஸ்கொயர் டிஃபரன்சியேட் பண்ணா டூ ஒய் ஒன் இன்ட்டு ஒய் டூ. ஸோ இதை இதை புரிஞ்சுட்டீங்கன்னா இது தமிழ் வந்து ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.